ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ்னா, தமிழகத்துல ஒரு பெண் உயிரோட இருக்கும்போது நிறைய சர்ச்சைகளை சந்திச்சாங்க. அதே மாதிரி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க சம்பந்தமா நிறைய சர்ச்சையான விஷயங்களும் வெளிவர ஆரம்பிச்சது. அவங்க வேற யாரும் கிடையாது, தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதாவோட அடுத்த வாரிசு யாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட கட்சிக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்தது. இந்த நிலையில ஜெயலலிதாவோட உறவினர்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஜெயலலிதாவோட அண்ணன் மகளான தீபா வந்தாங்க. அடுத்தபடியா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சின்னம்மா சசிகலா அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பதவிக்காக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. மூணு பேருக்கு மத்தியில போட்டிகள் நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தான் புதுசா ஜெயலலிதாவோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு திருமணமே ஆகலையே, அவங்களுக்கு அப்படி மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அந்த பெண் யாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த மஞ்சுளா என்கிற அமிர்தா. அந்த பெண் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஜெயலலிதாவுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதாவை புதைச்ச இடத்தை தோண்டி அவங்க உடம்புல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவை விசாரிச்ச உயர் நீதிமன்றம் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு அவங்க நிறைய ஆதாரங்களை பிறப்பிச்சிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கூட அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதாவது ஜெயலலிதா நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல ஒரு புகழ்பெற்ற நடிகையா இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல நடிக்கிறத குறைச்சுக்கிட்டே வந்திருந்தாங்க. அப்பதான் கன்னட நடிகர் சோபன் பாபுவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சோபன் பாபுவுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தது. சோபன் பாபு இரண்டாவதா ஜெயலலிதா கூட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வரதா சில தகவல்கள் வெளியாயிட்டு இருந்தது. அப்போ சில புகைப்படங்களும் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்குச்சுன்னே சொல்லலாம். அதாவது ஜெயலலிதா தமிழ் சினிமாவெல்லாம் நடிக்கும் போது ஒரு புகழ்பெற்ற நடிகையா இருந்தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடினா இன்றளவும் ஒரு புகழ்பெற்ற ஜோடிகள் தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் அவங்களுக்குன்னு நிறைய திரைப்படங்கள் வெளிவந்துட்டு இருந்தது. எம்ஜிஆர் கூட அதிக திரைப்படங்களில் நடித்த ஒரே நடிகைனா அது ஜெயலலிதா மட்டும்தான். இப்படி ரெண்டு பேருமே தமிழ் திரைப்படங்களில் புகழ்பெற்ற ஜோடிகளாக இருக்கும்போது இந்த ஜோடிகளுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டது. அதாவது நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலமா ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கன்னடம் தெலுங்குன்னு சொல்லி பல திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில எம்ஜிஆர் கூட நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா தமிழ் சினிமாவிலேயே நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஜெயலலிதா கன்னட திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் சோபன் பாபு கூட சில திரைப்படங்கள் மட்டும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில கிசு கிசுக்கள் பத்திரிகையில வெளிவர ஆரம்பிச்சது. ஆனா அப்போ ஜெயலலிதாவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. எம்ஜிஆரும் இதை பெருசா கண்டுக்கறல. அடுத்ததா ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, சினிமா உலக விட்டு மொத்தமா ஒதுங்கி இருக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. வருடத்துக்கு 10 படங்கள் நடிக்கிற ஜெயலலிதா 3 படங்கள் 2 படங்கள்னு குறைச்சிட்டே வந்து கடைசியா திரைப்படங்கள்லயே நடிக்கிறத விட்டுட்டாங்க. ஜெயலலிதா சோபன் பாபு கூட லிவிங் டுகெதர்ல இருக்கதா பல பத்திரிகைகள் பேச ஆரம்பிச்சாங்க. இது வதந்தி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கூட சொன்னாரு. ஆனா இதை உறுதி செய்யற வகையில சில புகைப்படங்கள் வெளியாக ஆரம்பிச்சது. அதாவது ஜெயலலிதாவோட சொந்த வீட்டுல சோபன் பாபு அவர்கள் உட்காந்து விருந்து சாப்பிடுற மாதிரியும், ஜெயலலிதா அவங்களுக்கு உணவு பரிமாறுற மாதிரியும், புகைப்படங்களை பார்த்து ரசிக்கிற மாதிரியும், அது மட்டுமல்லாம சோபன் பாபு வீட்டை விட்டு கிளம்பும் போது ஜெயலலிதா வாசல் நின்று டாடா காமிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி புகைப்படங்கள் வெளியாச்சு. இதெல்லாம் பொய்யான புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது ஜெயலலிதாவோட சொந்த புகைப்படக்காரரை வச்சு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையிலாம் சோபன் பாபுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தை தான் அமீர்தா அப்படின்னு சொல்லி பல சர்ச்சையான விஷயங்கள் வெளிவந்துகிட்டே இருந்தது. இந்த நிலையில ஜெயலலிதாவுக்கும் சோபன் பாபுக்கும் ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு பார்த்தா, ஏன்னா சோபன் பாபுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தது. அவங்களோட மனைவி இரண்டாவது திருமணத்துக்கு சம்மதிக்கல. கன்னட திரைப்படத்துல சோபன் பாபு நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பெண் ரசிகைகள் அதிகமாகவே இருந்தாங்க. இந்த நிலையில தான் பல பெண்கள் கூட சோபன் பாபுக்கு தொடர்பு இருக்கதா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல ஜெயலலிதா ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோபன் பாபுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த குழந்தை அமீர்தா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயலலிதாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அதாவது 1980 August 15 தான் அந்த அமீர்தான்ற பெண் ஜெயலலிதாவுக்கு பிறந்ததா சொல்றாங்க. பிறந்த குழந்தைய ஜெயலலிதா தன்னோட சகோதரி கிட்ட கொடுத்து என்னோட குழந்தைன்னு சொல்லாமே இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதாவோட சகோதரியும் கடைசி வரையும் நீ ஜெயலலிதாவோட மகள்னு சொல்லாமே அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டங்களில் அந்த பெண் கிட்ட உண்மை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள் தமிழகத்தில் போயிட்டு இருந்ததுனால அந்த விஷயத்தை வெளியிட்டாங்க. அதனால அமீர்தாவுக்கு தான் தான் ஜெயலலிதாவோட மகள் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில
அமிர்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ஜெயலலிதாவோட மகள்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது அமிர்தா ஜெயலலிதா போய் சந்திச்சிருக்காங்க. ஒரு தடவை ஜெயலலிதாவோட சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமிர்தா கிட்ட ஒரு லெட்டர் ஒன்றை கொடுத்துட்டு ஜெயலலிதாவோட போயஸ் கார்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஜெயலலிதாவை சந்திச்ச அமிர்தா அந்த லெட்டரை ஜெயலலிதா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா அந்த லெட்டரை படிச்ச உடனே கண்கலங்கி நேரா அமிர்தா வந்து கட்டி பிடிச்சி எப்படி இருக்க சொல்லும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சிருக்காங்களாம். அடுத்தபடியா ஜெயலலிதா போயஸ் கார்டன்ல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அமிர்தாவுக்கு விருந்தும் வச்சிருக்காங்க. என்னடா நம்ம பெத்த தாய் போல இப்படி பண்றாங்களே அப்படின்னு அமிர்தாவே அந்த நேரத்துல யோசிச்சாங்களாம். ஆனா அமிர்தாவுக்கு அந்த நேரம் தெரியாதான் தான் தான் ஜெயலலிதாவோட மகள் அப்படின்னு சொல்லி. கடைசியா ஜெயலலிதா அமிர்தா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ சினிமா பக்கமும் அரசியல் பக்கமும் தயவு செய்து தலை வச்சிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம். இதை அமிர்தா ஒரு பூரி போடையே பார்த்துருக்காங்க. ஜெயலலிதா ஏமால இவ்வளோ பாசமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தன்னோட வளர்ப்பு தாய் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவங்க முன்னுக்கு பின்னா பதில் சொல்லி மலிப்பிருக்காங்க. அப்போ ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் தான் ஜெயலலிதாவோட மகள் அப்படின்னு சொல்லி அமிர்தாவுக்கு தெரிய வந்திருக்கான். இதை தான் இப்போ நீதிமன்றத்தில் அவங்க புகாராக கொடுத்திருந்தாங்க. இந்த சம்பவம் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வந்தது. இன்றளவும் இது ஒரு விடை தெரியாத மர்மமாகவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.